நிறைய பேருக்கு எதுக்கு டாக்டர் இவ்வளோ ஸ்கேன் எடுக்கிறோம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி நாங்களாம் டெலிவரி பண்ணலையா அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்க முதல் முறை பிரெக்னென்ட் ஆறாங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது எவ்வளோ ஸ்கேன்ஸ் தான் பண்ணணும் மேடம் என் டாக்டர் வந்து நிறைய மாசத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க நீ பார்த்துட்டு வந்தா தான் நான் செக்அப் பண்ணுவேன்னு சொல்றாங்க அது பர்டிகுலர் ரீசன் இருக்கா எதுக்காக நம்ம ஸ்கேன் எடுக்க சொல்றோம்

வணக்கம் நான் உங்கள் டாக்டர் தீப்தி ஜம்மி மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர் சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர் டி நகரில் ஒர்க் பண்ணுறேன் இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப க்ளோஸான டாபிக் நம்ம வந்து மனசுக்கு ரொம்ப நான் டே டு டே 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 அவுட் நான் பண்ணுற டாபிக் பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஷார்ட்டாக நான் இந்த டாபிக்ல என்ன பேச போகிறேன் அப்படின்னா நிறைய பேருக்கு எதுக்கு டாக்டர் இவ்வளோ ஸ்கேன் எடுக்கிறோம் இந்த ஸ்கேன்லலாம் என்ன பார்க்க போகிறோம் முந்தி காலத்துலலாம் நாங்கள் என்ன பார்த்தோம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் முன்னாடி நாங்களாம் பிரெக்னென்ட் ஆலையா நாங்களாம் டெலிவரி பண்ணலையா அப்படின்னு சொல்றாங்க இருக்காங்க அதுல தப்பே இல்லை ஆக்சுவலாக முப்பது வருஷம் முன்னாடி இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எதுவுமே இப்போ நம்மளுக்கு நிறைய வந்துருச்சு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் நம்ம ஸ்கேன்ல கண்டுபிடிக்கிறோம் அட் த சேம் டைம் நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணாமையும் இருக்கணும் அந்த டாக் அதுல நம்ம டாக்டர்ஸ் நாங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் தேவையான இருக்கிறவங்களுக்கு பர்டிகுலர் கண்டிஷன்ஸ்கெலாம் மட்டும்தான் நம்ம அதிகபூர்வமா நம்மளுக்கு நிறைய டைம்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்டா ஸ்கேன்ஸ் பண்ண வேண்டியிருக்கு இந்த வீடியோல நம்ம ஸ்பெசிபிக்கா என்ன பார்க்க போறோம்னா ஒரு நார்மல் ரொட்டீன் லோரிஸ்ட் பிரெக்னன்சி அப்படின்னா முதல் முறை பிரெக்னன்ட் ஆறாங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் தான் ஆகுது இருபத்தஞ்சுல இருந்து முப்பது வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு ஸ்கேன்ஸ் தான் பண்ணணும் மேடம் டாக்டர் வந்து நிறைய மாசத்துக்கு ஒரு முறை ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க நீ பாத்துட்டு வந்தாதான் நான் செக்அப் பண்ணுவேன்னு சொல்றாங்க அது பர்டிகுலர் ரீசன் இருக்கா எதுக்காக நம்ம ஸ்கேன் எடுக்க சொல்றோம் அதுதான் நம்ம பார்க்க போறோம் ஒரு ஒரு ஸ்கேனுக்கும் இப்போ டோட்டலா நான் சொல்லணும் அப்படின்னா ஒரு அப்பாக்ஸிமெண்டா எல்லாருக்கும் ஒரே இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் இப்போ நிறைய முன்னாடி காலம் மாதிரி இல்லை அதான் நான் நிறைய பா பாட்டியோ அவங்க அம்மாவோ பேஷண்ட் அம்மாலாம் வருமோ நான் சொல்லுவேன் முன்னாடி காலம் மாதிரி எல்லாமே லோ ரிஸ்க்குன்னு இல்லை நிறைய பேருக்கு இப்போ சக்கர இருக்கு வியாதி இருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு நிறைய இப்போ ரெட்ட குழந்தைங்க நிறைய வந்துட்டாங்க மூணு குழந்தைங்க நிறைய பார்க்குறோம் இப்போ ட்ரிப்ளஸ் ப்ரெக்னன்சிஸ் ஸோ அந்த மாதிரி ரிஸ்க்கு அதிகம் ஆக பிபி இருக்கு ஸோ அது மாதிரி நிறைய ரிஸ்க் அதிகம் ஆக ஆக நம்ம துல்லியமா பார்க்க வேண்டியதா இருக்கு அதனால நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்கேன்ஸும் ஜாஸ்தி ஆகுது ஆனா மெயினாக எடுக்க வேண்டியது மூணு ஸ்கேன் அந்த பிரெக்னன்சிலேயே இந்த மூணு ஸ்கேனுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்க டாக்டர் அது சொல்லும் போது உங்களுக்கு அந்த விவரம் புரியும் ஸ்கேன் நம்ம அதுக்கு முன்னாடியே உங்க டாக்டர் வந்து கர்ப்பப்பைல பிரெக்னன்சி இருக்கா கர்ப்ப பையில கரெக்டா குழந்தை நின்னு இருக்கா கர்ப்ப பையில நின்னா குழந்தையோட அளவு எவ்வளவு இருக்கு நீங்க சொல்ற தேதிக்கும் குழந்தையோட அளவும் கரெக்டா மேட்ச் ஆகுதா குழந்தை ஹார்ட் பீட் நல்லா இருக்கா இந்த மூணு மாச ஸ்கேன்ல என்டி ஸ்கேன் சொல்றதுல இது எல்லாமே பார்ப்போம் அதையும் தாண்டி நிறைய டவுன் சிண்ட்ரோம் ஸ்கிரீனிங்கும் பண்றது உண்டு இது மூணு மாச ஸ்கேன் இந்த ஸ்கேன நீங்க மிஸ் பண்ணாம பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்கள் இப்போலாம் நாங்க வந்து ஐந்து மாதத்துல பாக்குறதெல்லாம் இப்போ நாங்க மூணு மாசத்திலே பார்த்து டயக்னோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சோ இந்த மூணு மாத ஸ்கேன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அத மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு மூணு மாத ஸ்கேன்ல கண்டிப்பா கண்டிப்பாக தெரியும் ஒண்ணு ரெண்டாவது இப்ப நிறைய எல்லாருக்குமே தெரியும் ஐந்து மாத ஸ்கேனுன்றது ஆல்மோஸ்ட் ஒரு இருபது வருஷமா பதினஞ்சு இருபது வருஷமா நம்ம பண்ணிட்டு இருக்கும் இருக்கோம் ஐந்து மாத ஸ்கேன்லதான் மேஜர் உறுப்புகள்ல மிஸ்டேக் இருக்கான்னு பார்ப்போம் தலையில இருந்து கால் வரைக்கும் கை கால் வளர்ந்துருக்கா பிரெயின் ஸ்ட்ரக்சர் அந்த அஞ்சு மாதத்துக்கு கரெக்டா இருக்கா ஹார்ட் நல்லா பீட் பண்ணுறதா அதையும் தாண்டி நாலு சேம்பர்ஸ் இருக்கா ஹார்ட்ல கிட்னிஸ் ரெண்டு இருக்கா முதுகு தண்டு எப்படி வளர்ந்துருக்கு போட்டு தான் மாத ஸ்கேன் ஐந்து மாத ஸ்கேன் ஏன் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம்னா அந்த டைம் மட்டும் தான் மேஜர் உறுப்புகளில் மிஸ்டேக் இருந்ததுன்னா நம்மளால பிரெக்னன்சில டிசிஷன் பண்ற டைம் அது மட்டும் தான் இதுவே ஏழு மாசத்துல எட்டு மாசத்துல நம்ம எடுத்தோம்னா நம்ம கவர்மெண்ட் ரூல்ஸ் சரி அண்ட் அம்மாக்கோட ஹெல்த்தியும் சேர்ந்து நம்மளால டிசிஷன் எடுக்க முடியாது ஐந்து மாத ஸ்கேன மிஸ் பண்ணாதீங்க இந்த ரெண்டு இம்பார்டன்ட் ஸ்கேன் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்கேன் அதாவது குழந்தையோட க்ரோத் எப்படி இருக்குன்றது எந்த டைம்ல வேணாலும் எடுக்கலாம் உங்க டாக்டரை பொறுத்து எட்டு மாதத்துலயும் எடுக்கலாம் இல்ல ஒன்பது மாதத்துல உங்களுக்கு பிரக்னன்சி டெலிவரிக்கு முன்னாடி எடுத்துக்கலாம் அந்த ஸ்கேன்ன்றது வெயிட் எப்படி இருக்கு குழந்தைய சுத்தி உமினி நல்லா இருக்கா குழந்தையோட பொசிஷன் நல்லா இருக்கா அண்ட் ஹார்ட் பீட் எப்படி இருக்கு இதுதான் அந்த ஃபைனல் ஸ்கேன் இதுதான் பேசிக் ஸ்கேன் எல்லாருக்குமே பண்ணுறது ரெட்ட குழந்தையா இருந்தாலும் சரி இல்லை மற்ற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி சுகர் பிபி தைராய்டு அம்மாக்கு இருந்தாலும் சரி இல்லை குழந்தை சின்னதாக வளரது இல்லை ரொம்ப பெருசா வளருது அப்படின்னா ஃப்ரீக்குவன்சி ஆஃப் ஸ்கேன் ஜாஸ்தி ஆகும் ஆனால் ரொட்டீனா எல்லாருக்கும் தேவையான ஸ்கேன்ன்றது இந்த மூணு ஸ்கேன் மட்டும்தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இல்லாமல் வேறு எதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் இல்லை இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதாவது தெளிவைப்படுத்தணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடலாம் நாங்கள் ரொம்பவே சந்தோஷமாக வில் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ அவுட் இன்னொரு வீடியோ பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் கொடுக்குறோம்